ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்டான லேயர் பரோட்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த லாக்டவுன் நேரத்தில் கடைகள்லாம் இல்லாதப்ப கடையில் வாங்குற போல பர்ஃபெக்டான சாஃப்ட் லேயர் பரோட்டா வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க இப்போ ஒரு பவுலில் ஒன்றரை கப் அளவு மைதா மாவு இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு சேர்க்கிறேன் மைதா மாவு வேணான்றவங்க கோது மாவில் இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக லேயர் பரோட்டா வரும் மாய்தா மாவை சேர்த்துட்டு நல்ல பிராண்டட் மாவெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் நல்ல உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மாவோட கலந்துக்கலாம் கலந்துட்டு இதில் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க நல்லா சாஃப்டாக கிடைக்கும் முட்டை வேணான்றவங்க பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையை சேர்த்து மாவில் கலந்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் நல்ல சாஃப்டாக கிடைக்கும் கடையில் வாங்கிறத விடவே ரொம்பவே சாஃப்டாக வீட்டில் செய்யலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பட்டர் இல்லாட்டி நெய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்து மாவோடு கலந்துட்டு தண்ணி சேர்த்து பிசைய வேணாம் பால் ஊற்றி பிசைஞ்சேனா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் காய்ச்சாத பால் தாங்க எடுத்துருக்கேன் ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுக்காதீங்க வாங்கின பால் பாக்கெட்டுனா காய்ச்சாத பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை இந்த பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் அதிகமாக பால் சேர்த்துறாதீங்க இப்போ பிசைஞ்சிட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் ஆயிலவுக்கு ஆயில் சேர்த்து எல்லா இடம் பறப்பளவு தடவிட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதுங்க அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து மாவை பார்த்துக்கலாம் நம்ம சேர்த்த முட்டை பாலில் பசைஞ்சதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ இந்த மாவை எடுத்து உருட்டுற மனையில் வச்சு லைட்டாக ஆயில் தடவிட்டு நல்லா அழுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப நேரம் அழுத்தி பிசைய தேவையில்லை இது மைதா மாவுன்றதுனால நல்லா அழுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் பிசைஞ்சாலே நல்லா சாஃப்டாக மாவு கிடைக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இதை கையில் வச்சு மேலே இது போல் அமைக்கி ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இது போல் மாவு எடுக்கணும் உருட்டி கிள்ளி எடுக்கக்கூடாது இது போல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே உப்பி வருது பாருங்கள் இதுலேருந்து மாவு எடுத்து இந்த இது போல் வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு கிராக் வராமல் நல்லா சாஃப்ட்டாக லேயரான பரோட்டா கிடைக்கும் இப்போ மாவு எல்லாத்தையும் இது உருண்டைகளை எடுத்துகிட்டேன் இந்த கால் கிலோ மாவில் எனக்கு ஆறு உருண்டை கிடச்சிதுங்க இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்போ உருட்டுற மனையில் லைட்டாக ஆயில் தடவிக்கலாங்க ஆயில் தடவிட்டு உருண்டையை எடுத்து வச்சு விரலாலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உருட்டுற குழவியால் எந்த அளவுக்கு மெலிஸாக வருமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிஸாக திரட்டிக்கலாம் நல்லா மெலிசாக திரட்டணும் மெலிசாக திரட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக அடுக்கடுக்காக லேயர் பரோட்டா கிடைக்கும் இது போல் மெலிஸாக திரட்டிக்கலாங்க மணியில் ஆயில் லைட்டாக ஆயில் தடவிங்கன்னா ஒட்டாது மாவு தொட்டு விட்ட வேண்டியதில்லை இப்போ இது போல் இருந்தால் எடுத்துங்க இல்லை கத்தியால் கூடும் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிங்க எந்த அளவுக்கு மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அடுக்கடுக்காக பரோட்டா கிடைக்கும் இது போல் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணிவிட்டு இது மேலே லைட்டாக ஆயில் தடவிக்குங்க ஆயில் தடவிட்டு இப்போ ரெண்டு சைடும் நல்லா சுத்தீர் எடுத்துக்கலாம் ஆயில் தடவுனாலும் ஒட்டாமல் ஈஸியாக வரும் கையாலே அப்படியே ஓரங்களை திரட்டி ஒன்று சேர்த்துக்கலாம் மேலே ஆயில் தடவுனால அந்த லேயரை நம்ம கட் பண்ண லேயரில் ஒன்றோடய ஒன்று ஒட்டாதுங்க இப்போ இது போல் எடுத்துட்டு லைட்டாக இழு இழுத்து பாருங்கள் இழு நல்லா விகுவாக இழுக்க வரும் இப்போ அந்த முனையை சுருட்டி அப்படியே நீட்டாக ரோல் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மாவை விரித்து அடிக்க தேவையில்லை இது போல் ரோல் பண்ணிவிட்டு மறுமுனையை அடியில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மேலே லைட்டாக ஆயில் தடவிடுங்க ஆயில் தடவிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இது மாதிரி உருண்டைகள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க எவ்வளோ லேயர் லேயராக உருண்டையிலே தெரியுது பாருங்கள் போய் மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன் கடா சூடாகட்டும் கடாய் சூடாகட்டும் அதில் ஒரு லைட்டாக ஆயில் தடவிக்கலாம் இப்போ உருட்டுற மனையில் நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டையை எடுத்து வச்சு விரலில் லைட்டாக ஆயில் தடவிட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் குழவியால் உருட்ட தேவையில்லைங்க இது விரலால் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா விரிஞ்சு வரும் உருட்டினா குழவியால் உருட்டினா நம்மளுக்கு லேயர் கிடைக்காமல் போயிடும் அதனால் இது போல் நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ தவா நல்லா சூடாக இருக்கணும் தவா நல்லா சூடானதும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் பரோட்டா மாவை எடுத்து போட்டு நல்லா ஒரு செகண்டானதும் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு சைடும் ஈவனாக ஆயில் இல்லாட்டி நெய் கூட தடவிக்கலாங்க நல்லா சூப்பராக சாஃப்ட்டாக நல்லா சுவையாக இருக்கும் இதுபோல் ரெண்டு சைடு ஈவனாக வெந்து வந்ததும் பரோட்டாவை திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வேக பார்த்து நல்லா லேயர் லேயராக அடுக்கடுக்காக வருது பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நம்ம கட் பண்ண லேயர் அடுக்கடுக்காக வருது இப்போ ரெண்டு சைடு ஈவனாக ப்ரௌன் ஆனதும் எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாங்க இது மாதிரி எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துட்டு சூடோடைய ரெண்டு கையாலையும் லைட்டாக போல் ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்ல லேயர் லேயராக கிறிஸ்பியான சாஃப்டான பரோட்டா ரெடி எவ்வளோ அடுக்கடுக்காக வருது பாருங்கள் இந்த லாக்டவுன் நேரத்தில் கடைகள் இல்லாதப்ப கடையில் வாங்கிறத விட ரொம்பவே சாஃப்டான லேயர் பரோட்டாவை ரொம்பவே சுலபமாக நீங்களே வீட்டில் சுட சுட செய்து தரலாங்க எவ்வளோ லேயர் லேயராக சூப்பராக இருக்குது சாப்பிட பார்த்தா அவ்வளோ சாஃப்டாக அடுக்கடுக்காக லேயர் பரோட்டாவை நீங்களே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சு நீங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எது இருந்தாலும் வச்சு பரிமாறலாம் சுட சுட பரோட்டாவை நீங்களும் செய்து அசத்துங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்